ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் தமிழ் கேமிங். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஓபி 28 பேட்ச் அப்டேட்டில் வரப்போகிற அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணுங்க, அப்போ தான் வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டாகிராம் அதனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வீடியோ போட்டு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஒரு ஷேரும் ஒரு ஒரு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன அப்டேட் ஒர்க் பண்ணுறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போட்டு பாருங்கள். ஓகே, அது மட்டுமே போதும். இங்கே சரி வாங்க வீடியோ உள்ளே போகலாம் அப்படின்னா நான் அவரை போதா அப்படின்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செருவில் 7 பேருக்கு மட்டுமே இருக்கிற அதாவது ரூப் கேப்பில் போட்டோம்ல அவங்களாம் அந்த பேண்ட்டு ஸ்பின்வெண்ட்டில் வரும்போது அப்புறம் கேட்டிங்கன்னா நிறைய ஈவெண்ட் ஓகே அதை பற்றி தப்பாக வருவோம். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. சரி வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க இந்த மாஸ்க் ஈவெண்ட்டு ஓரளவு பொறுத்து தான். இது எப்படி ஈவெண்ட்டு விளையாடி எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா விளாவாதே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் டைமண்ட் கொடுத்து வந்தாலும் வாங்குவீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் எல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க, விளையாடி ஈவெண்ட்டு பிசினஸ் முடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குன்னா ஆசைப்படுறீங்களா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது வந்து கண்டிப்பாக டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பான், அதனால் எனக்கு வாங்க முடியாது, என்ன பண்ணுறது. சிவகை கேஸ் அடுத்த அப்டேட் உள்ள போயிடலாம் வாங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான், இந்த ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி வந்துச்சு மறுபடியும் ரிட்டன் வரப்போகுது. ஓகே, இப்போ ரிட்டன் வரும்போது என்னென்னா கட்டான ஸ்கின்னு வந்து வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி கேஸ். ஓகே, இந்த பெட்டு ஸ்கின்லாம் பெட்டு ஸ்கின்லாம் அப்படியே வருது. ஓகே, டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டில் இந்த வருது வரும். ஓகேவா, இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒருத்தர் கீழே கம்மாசம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து மண்டை ஒர்த்து, இப்போ கையில் மண்டை ஒர்த்து, அந்த சட்டையும் ஒர்த்து தான் வயசு. ஓகே, சட்டையும் ஒர்த்து தான், மண்டையும் ஒர்த்து தான். அப்புறம் அந்த கட்டணம் அவ்வளோ சூப்பராக ஒர்த்து கேஸ். உண்மையில் வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, வேறு லெவல் கட்டணம் தான் அது. கட்டணம் ஸ்கின் வேறு லெவல் கேஸ். ஓகே, உண்மையில் ஒர்த்து தான், என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் சொல்லுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இந்த ட்ரெஸ் எடுப்பீங்களா, இந்த கட்டணம் எடுப்பீங்களான்னு கீழே கம்மாசம் பண்ணுங்க. ஒர்த்தா ஒர்த்துல கீழே கம்மாசம் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் கருத்து கணிப்பு என்னென்ன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து விண்டர்லேண்டு M1 88 வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. அப்புறம் வந்து இந்த ட்ராகன் ஸ்கேர் ரிட்டர்ன் ஆக போகுது. அப்புறம் இந்த MP5 ரிட்டர்ன் ஆக போகுது. மூணுமே ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கான். ஓகே, மூணுமே ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கான். இது யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அது ரிட்டர்ன் ஆக போகுது எடுத்துக்கோங்க. இது என்ன கேட்டிங்கன்னா இந்த மூணு ஸ்கின்னுமே ஒருத்தி நல்லா சொல்லுவேன், யாருமே எடுக்காதீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் இது வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டில் தான் விடுவோம். இது எதுவுமே பண்ண மாட்டோம், டைமண்ட் ஸ்பின் பண்ண டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் இல்லை, டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டில் தான் விடுவோம். ஓகே, அப்போ தானே டைமண்ட் நல்லா கறக்க முடியும், அதனால் ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டில் தான் விடுவான். ஸோ மறக்க யாருமே இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணாதீங்க வந்தீங்கன்னா. ஓகே கைஸ், வாங்க அடுத்த அப்டேட் உள்ள போயிடலாம். அடுத்த அப்டேட் எல்லோரும் அவருடைய இது பார்த்து இந்த ரூ கெஃப் பேண்ட்டு நம்ம செர்வரில் 7 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ரேரான பேண்ட் இது. இந்த பேண்ட் எப்படி ஓட போகிறோன்னா நம்ம செர்வருக்கு வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டில் தான் ஓட போகிறான். ஓகேவா, இந்த ரைட் சைடு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பேண்ட்டோட பண்டில், ரெண்டு பண்டில், மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில், அப்புறம் கொடி அமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஏதோ ஸ்கின்னு ரக்க ஸ்கின்னு மாதிரி கொடுத்துருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓச்சர் இதுதான் ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஸோ ஓகே சிந்தி வீடு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு அப்டேட் போயிட்டு போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே.